என்னடா அது? நான் போகும்போது தபதபான்னு போனேன். என்னடா அது? ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன், போகும்பொழுது ஒல்லியா போனேன், வரும்பொழுது மொத்தமா திரும்பி வர்றானே என்ன, இப்ப தான் புரியுது. அன்னைக்கு புதுசா வந்து சேர்ந்தாலே ஒரு பொண்ணு. ஆமா, இந்த குடிசில இருக்காளா? ஆமாண்டா, அவதான் விற்கிறான். இந்த வியாபாரம் வேற நடக்குதா? கெட்ட காலம் தான் இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துக்கே கெட்ட காலம் ஆரம்பிச்சிருக்கு இந்த பொண்ணு மூலமா. பொண்ணு எங்கயோ இருந்த நீ நான் இருக்கிற கிராமத்துக்கே வந்திருக்கிறிய, இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நெருங்கிட்டோன்னு தெரியுது. இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு வருது? அப்படியா? என்னது? நானு ஒரு பெரிய வஸ்தாது. அப்படியா? ஆமா, என்ன பார்த்தா எல்லா பயலும் நடக்குவானுங்களே. நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சா போதும், இந்த கிராமமே ஒதுங்க. எவன்டாவே அழகான குட்டியோட உட்காந்துக்கிட்டு அபுத்தலா பேசுறது? குட்டி கிட்ட பேசுற கழுத்தை திருப்பிடுவாமா? குட்டி சோகாதாயா இருக்கா? அம்மா நீ உட்காருமா? டேய் டேய், கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. சொன்னா கேக்கறா? டேய், இது அடிச்சிட்ட இல்ல இன்னே வரல. கேச்சோ கேச்சோ போயிடுறேன். ஒரே பக்கத்துல இருந்து தான் வந்தது. குரலை மாத்தி நல்லா நடிக்கிறீங்க. உனக்கு எதுக்கு கண்ணு? இந்த நாற்காலியில அம்மா பக்கத்துல நான் தான் உட்கார போறேன். அம்மா பக்கத்துல நான் தான் உட்கார போறேன். நான் தான் உட்காருவேன். அம்மா பக்கத்துல நான் தான் உட்காருவேன். நான் தான் உட்காருவேன். என்ன சண்டை போடுறீங்க? ரெண்டு பேரும் பக்கத்துல நில்லுங்கறேன். ஆமா, அந்த பசங்க எல்லாம் உங்களதா? ஆமா, நல்ல பசங்க, நல்ல கலகலப்பான குடும்பம். தம்பி இப்படி உட்காருங்கப்பா, இப்படி உட்காரு. நல்ல கனமான குடும்பம் கூட. வரல வர, இப்படி உட்கார. அப்படி உட்காருக்கா தாத்தா குட்டி, இப்படி உட்காருவா. அம்மா ராஜாத்தி நல்ல பேரு, இத காலி பண்ணிட்டு இப்படி உட்காருமா? எனக்கு வரப்போற மருமவ கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கணும். இப்பவே சொல்லிட்டேன். உங்களுக்கு மருமக பொண்ணுங்க வர்ற வரைக்கும் நான் இங்கே நின்னுக்கிட்டு இருக்கணுமா? வேணாயா, நீ இப்ப போட்டா படம் பிடிச்சு கொடுத்துட. அவங்க வந்தா அப்புறம் நாங்க தனியா உட்கார வச்சுக்கிறோம். படம் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தனியா பாலே. எங்க எல்லாரும் சிரிங்க பாக்கலாம். சிரிக்க சொல்ல பயமுறுத்தல, எப்படி சிரிச்ச மாதிரி. இதுக்கு மேல வராது, எனக்கு இது போதும். அப்படியே திருச்சி மாதிரி திருச்சி. ஓகே.
ஜென்டில்மேன், இன்றைய அழகு போட்டியில் குமாரி வாணி அவர்கள் அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய போட்டியில் அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரி வாணிக்கு விழா தலைவர் முடிசூட்டுவார். Ladies and gentlemen, it is my proud privilege to crown this lady as the beauty queen of this evening. Hey, compare. சொல்ல மாட்ட. அவங்க என்ன சூட்டுறது உனக்கு பட்டம், நான் உனக்கு சூட்டுறேன் பட்டம். என்ன இந்த பொண்ணு மருமக? அழகா இருக்கணும். நீ அதான் அழுகி போட்டுல ஜெயிச்ச பொண்ணி அழகா தூக்கி வந்துட்டேன். பட்டத்தை நான் கட்டிட்டேன். சட்டப்படி கல்யாணத்தை நீயே செஞ்சு வச்சிரு. உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அம்மா, அது என்ன பண்ணுச்சு? அடிக்க வந்துச்சு, கைய கட்டிட்ட. கடிக்க வந்துச்சு, வாயையும் கட்டிட்ட. சரிதாண்டா, அவகிட்ட மன்னிப்பு கேளு. அவ கால விழுடா. கால விழுறதா? நான் அவளை கல்யாணம் செய்துக்க போறேன். அவ என் கால விழுறதா? நான் அவ கால விழுறதா? சரி சரி, மன்னிச்சுக்கம்மா. அம்மா, இப்போ என் பேர் ஆசை வருதா? முள்ள மஞ்சு மாதிரி இருக்கிற இந்த மூஞ்சிக்கு ஆசை வேறையா? இந்த பையன் முரடன்தான், ஆனா அயோக்கியம் இல்ல. உனக்கு யார் இல்லைன்னு சொல்றேன். இஷ்டம் இருந்தா நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரின்னு சொல்லு கண்ணு. இல்லம்மா, ஒரு புது விருந்தாளி வச்சுக்கேன். இவர் யாரு? இவனும் என் பொண்ணுதாமா. ரவி, நீ நல்ல நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்த. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல்ல. முதல்ல இவளை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துரு. நீ போலாமா? ஏன் பயப்படுற? இவன் இங்க தான் தெரிஞ்சவன், இவனை நம்பி போறான். இப்ப ஏன் தயங்குற? உங்க விருப்பப்படியே நான் இங்கேயே தங்குறேன்.